வேலைக்காரன் என்றால் அவன் என்ன செய்வான்? சர்வன்ட் என்றதான அந்த ஆங்கில வார்த்தைக்கு ஒன் ஹூ சர்வ்ஸ் அதர்ஸ். வேலைக்காரன் என்றால் இன்னொருவருக்கு வேலை செய்கிறவன், உதவி செய்கிறவன், அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவன், அதற்கு பேர் தான் வேலைக்காரன் என்று அர்த்தம். அப்ப இங்கே நான் பார்க்கும்போது மூன்று விதமான காரியங்களை இந்த 110 வேலைக்காரன் என்றதான காரியத்தை குறித்து பேசுகிறார். ஒன்று, போ, வேலைக்காரனை பார்த்து போ அப்படின்னு சொன்னா என்ன செய்யறாரு அவரு? வேலைக்காரன் போறான், வா அப்படின்னு சொன்னா வர்றான், இதை செய் அப்படின்னு சொன்னா செய்யறான். அப்போ வேலைக்காரனுடைய மூன்று வேலைகளை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். போ, வா, செய். சொல்லுங்க, போ, வா, செய். இதுதான் வேலைக்காரனுடைய வேலை. எஜமானன் என்ன சொல்லுகிறானோ, எங்க போ சொல்றானோ, அங்க போறதுதான் வேலைக்காரனுடைய வேலை. நான் ஏன் போகணும், எதுக்கு போகணும் அப்படிலாம் கேட்க மாட்டான் வேலைக்காரன். நீ அங்க போ அப்படின்னு சொன்னா போகணும், இங்க வா அப்படின்னு சொன்னா வரணும். இப்பதானே கூப்பிட்டீங்க, 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் கூப்பிட்டீங்க, இப்ப திருப்பியும் கூப்பிடுறீங்களே அப்படின்னு சொல்லி வேலைக்காரன் கேள்வி கேட்க முடியாது. அதை போல ஒரு காரியத்தை செய்ய சொல்லும் போது அதை வேலைக்காரன் செய்ய கடமைப்பட்டவனாய் இருக்கிறான். ஏனென்றால் அவனுக்கு கூலி கொடுக்கப்படுகிறது. அவன் வேலைக்காரன், வேலை சொல்லுகிறவன் எஜமானன். ஆகையினாலே இந்த மூன்று காரியங்களை அவன் முக்கியப்படுத்தி 110 பேசுகிறான். ஆனால் இந்த மூன்று காரியங்களை பேசி முடிந்து 10வது வசனத்திலே இயேசு அவனுடைய விசுவாசத்தை கண்டு ஆச்சரியப்பட்டு என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லையே என்று சொல்லி. ஆகையினாலேதான் விசுவாசம் என்பது ஒரு வேலைக்காரனை போல செயல்படுகிறது என்பதை இந்த இரவு வேளையிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. Faith is a servant. வாயை திறந்து சொல்லுங்க, சொல்லுங்க, faith is a servant. விசுவாசம் என்பது ஒரு வேலைக்காரனை போல. சரி, இங்கே நான் பார்க்கும்போது இந்த 110 அந்த காரியத்தை சொன்ன உடனே 13வது வசனத்திலே இயேசு சொல்லுகிறார், நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவது அப்படின்னு சொல்லி சொல்றான். தன்னுடைய ராணுவத்திலே தனக்கு கீழே பணியாற்றுகிற 100 இருக்கிறார்கள், சேவகர்கள் இருக்கிறார்கள். இதை போல நீர் தேவனாலே அனுப்பப்பட்டு இந்த உலகத்திற்கு வந்திருக்கிற தேவகுமாரன் என்பதை அவன் அங்கே கனப்படுத்துகிறதை நாம் கவனிக்க வேண்டும். அதை அறிக்கை செய்வதை கவனிக்க வேண்டும். நீர் ஒரு அனுப்பப்பட்டவர், தேவனாலே அனுப்பப்பட்டவர். வியாதிகள், பேய்கள், பிசாசுகள், பிரச்சனைகள், இயற்கை உமக்கு கீழ்ப்படிந்து ஆக வேண்டும். ஏனென்றால் உமக்கு அதிகாரம் இருக்கிறது என்பதை அந்த வேலை அந்த 110 அவன் ஒருவேளை ரோமானிய அரசாங்கத்திலே அவன் 110 இருந்தாலும், ஒரு ரோமனாய் இருந்தாலும், அவனுக்கு ஒரு வெளிப்பாடை கர்த்தர் கொடுக்கிறதை நாம் இங்கே கவனிக்க வேண்டியதாய் இருக்கிறது. சுவிசேஷங்களிலே பல இடங்களிலே நாம் பார்க்கும் போது சதுசேயர்கள், பரிசேயர்கள், இவர்கள் வேத பாரகர்கள் என்று 3 ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியன் என்று சொல்லி இஸ்ரவேலின் யூத மார்க்கத்திலே இருந்தவர்கள் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் யாருக்கும் இந்த வெளிப்பாடு கிடைக்கவில்லை. கவனியுங்கள், ஏனென்றால் அவர்கள் அண்ட சராசரத்தையும் தம்முடைய வார்த்தையினாலே உருவாக்கிற தேவகுமாரன் இயேசு அவர்களுக்கு முன்பாக அவர் நின்று கொண்டிருக்கிறார். நான் பிதாவினாலே அனுப்பப்பட்டவன், நான் இங்கே பூமியிலிருந்து வந்தவன் அல்ல, நான் வானத்திலிருந்து வந்தவன், நானே வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பம் என்று சொல்லி பல காரியங்களை அவர்களுக்கு முன்பாக சொல்லியும் அவர்கள் அவரை கடைசி வரைக்கும் அவர்கள் நம்பவே இல்லை, நம்பவில்லை. அவருடைய கண்கள் அடைக்கப்பட்டிருந்தது,
அவருடைய மனக்கண்கள் அடைக்கப்பட்டிருந்தது. ஆகையினாலே இயேசு புறஜாதிகளுக்கு அவர் வாழ்ந்த நாட்களிலேயே புறஜாதிகளுக்கு அவர் வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். பல நேரங்களிலே விசுவாசிகள் கிறிஸ்தவர்கள் தேவனுடைய பிரசன்னத்தை அவர்கள் ரொம்ப சாதாரணமாக நினைக்கிறார்கள். தேவனுடைய வார்த்தையை ரொம்ப சாதாரணமாக நினைப்பார்கள். தீர்க்க தரிசன வார்த்தைகள் வந்தாலும் அது ரொம்ப சாதாரணமாக அற்பமாக கூட எண்ணுவார்கள். காரணம் என்னவென்றால், அதை கேட்டு கேட்டு அவர்களுக்கு அது புளித்து விட்டது அல்லது பழகிவிட்டது, சாதாரணமாகி விட்டது. அது தேவனுடைய செயல், தேவனுடைய வார்த்தை, இது தேவனுடைய பிரசன்னம் என்பதை, இது சாதாரணமானதுதான் என்று அவர்கள் கருதி கொள்ளுகிறார்கள். ஆனால் அதே நேரத்திலே ரட்சிக்கப்படாத ஒரு மனிதன் ஒரு தேவ மனிதனுக்கு முன்பாக, தேவ பிள்ளைக்கு முன்பாக வரும்போது அங்கு பேசுகிறதான வார்த்தைகள் அவர்களுக்கு முன்பாக வரும்போதே ஒரு தேவனுடைய பிரசன்னம், அதை அவர்கள் எளிதிலே உணர்ந்து கொள்ளுகிறார்கள். ஏதோ எனக்கு வந்து நீங்க சொல்றது அப்படியே ஏற்றுக்கொள்ளணும் போல இருக்குது. அவர்களுக்கு என்னவென்று புரியவில்லை. ஆனால் உள் மனது ஒரு வெளிப்பாடு அவர்களுக்கு சொல்லுகிறது, இதை நம்பு, இவர் சொல்லுகிறது உண்மை என்று சொல்லி ஒரு வெளிப்பாடு அவர்களுக்கு கிடைக்கிறது. யோவான் 3 அதிகாரத்திலே இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். சமாரிய ஸ்திரீ, அவளுடைய வாழ்க்கை ஒழுக்க கேடான வாழ்க்கை. சமாரியவர்கள் என்பவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அருவறுப்பானவர்கள். அந்த ஊர் வழியாக இஸ்ரவேலர்கள் யாரும் போக மாட்டார்கள். ஏனென்றால் அது ஒரு தீட்டுள்ள இடம் என்பது அவர்களுடைய கணிப்பு. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு இடத்திலே பகலின் வெயில் நேரத்திலே இயேசு அங்கே யாக்கோபின் கிணற்றண்டையிலே நின்று கொண்டு இந்த சமாரிய ஸ்திரீயின் இடத்திலே தண்ணீர் கேட்கிறார். அப்பொழுது இவள், நீர் யூதராயிருக்க சமாரியராகிய என்னிடத்திலே வந்து ஏன் நீர் தண்ணீர் கேட்கிறீர் என்று சொல்லி கேட்கும் போது இயேசு சொல்லுகிறார், உன்னிடத்திலே தண்ணீரை கேட்பவர் யார் என்று நீ அறிந்திருந்தால் நீயே அவரிடத்திலே ஜீவ தண்ணீரை கேட்டிருப்பாய். இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு தாகம் உண்டாகும், ஆனால் என்னிடத்திலே நான் கொடுக்கிற ஜீவ தண்ணீரை கொடுக்கிறவர்களுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாது என்று இயேசு சொல்லுகிறார். பின்பு சொல்லுகிறார், யோவான் 4 அதிகாரத்தில் அதை நாம் வாசிக்கிறோம். 24 வசனத்திலே தேவன் ஆராதனையை குறித்து அவருக்கு ஒரு பெரிய வெளிப்பாட்டை கொடுக்கிறார். தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் யாவரும் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு பெரிய ஆராதனை குறித்த சத்தியத்தை வேத பாரகருக்கும் பரிசேயருக்கும் சதுசேயருக்கும் ஆசாரியர்களுக்கும் முன்பாக தேவன் வெளிப்படுத்தாதபடி இந்த சமாரியாவிலே ஒரு ஸ்திரீயினிடத்திலே சமுதாயத்திலே புறக்கணிக்கப்பட்ட அல்லது இழிவாய் கருதப்பட்ட ஒரு சமாரிய ஸ்திரீயினிடத்திலே அவர் தன்னுடைய வெளிப்பாட்டை, தன்னுடைய சத்தியத்தை, அழைப்பை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் எதை காண்பிக்கிறது என்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் மேசியாவை புறக்கணித்தபடியினாலே ரட்சிப்பு இஸ்ரவேலை விட்டு புறஜாதிகளுக்கு கடந்து போனது. அப்போஸ்தல நடவடிக்கைகளிலே அதை நாம் வாசிக்கும் போது அப்போஸ்தலர்கள் யாவரும் இஸ்ரவேல் ஜனத்திற்காகவே அனுப்பப்பட்டார்கள். இஸ்ரவேலுடைய நகரங்களிலேயும் கிராமங்களிலேயும் சுற்றித் திரிந்து அனுப்பப்பட்டார்கள். ஆனால் போகிற இடமெங்கும் இவர்களுக்கு எதிர்ப்புகள் வலுத்தது. போகிற இடமெங்கும் இவர்கள் துன்புறுத்தப்பட்டார்கள், உபத்திரவப்படுத்தப்பட்டார்கள். ஆகையினாலே அவர்கள் அப்போஸ்தலர்கள் சீஷர்கள் அந்த இடத்திலே தூசியை உதறிவிட்டு புறஜாதிகளிடத்திலே போனார்கள் என்று 8 அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். புறஜாதிகள் இந்த சுவிசேஷத்தை, நற்செய்தியை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார்கள். இந்த நற்செய்தி உலகத்தினுடைய கடைசி வரைக்கும் அது பரவ ஆரம்பித்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இது எதை காண்பிக்கிறது என்றால், இயேசு அவர் உலக இரட்சகர், அவர் மனுஷனிடத்திலே பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்பதை நமக்கு இது வெளிப்படுத்துகிறதாய் இருக்கிறது. இப்ப இங்கேயும்
நாம் பார்க்கும்போது இயேசு இந்த நூற்றுக்கதிவனுடைய விசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு, நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது என்று சொல்லுகிறதை நாம் பார்க்க வேண்டும். விசுவாசம் ஒரு வேலைக்காரன் என்று சொல்லி சொன்னேன். இங்கே நாம் கவனிக்க வேண்டியது, வேலைக்காரனை மனதிலே நினைத்துக் கொள்ளுங்கள். அதை போலத்தான் ஒரு விசுவாசமும் இருக்கிறது. வேலைக்காரன் எப்பொழுது வேலை செய்வான்? நம்ம வேலை சொல்லும் போதுதான் அவன் வேலை செய்வான். நம்ம சொல்லுகிறதை செய்கிறவன் தான் வேலைக்காரன். ஹோட்டலில் சர்வர் என்று இருக்கிறார்கள், சர்வர், சர்வன்ட், சர்வர் எல்லாம் ஒன்றுதான். அந்த சர்வர் நம்ம போன உடனே நமக்கு எல்லாவற்றையும் நமக்கு அவராக கொடுப்பவர் அல்ல. நாம் எதை கேட்கிறோமோ அதை மட்டுமே அவர் நமக்கு கொடுப்பார். இதே போலத்தான் வேலைக்காரன் என்பவன் யார்? நாம் எதை சொல்லுகிறோமோ சொல்லுகிறதின்படி செய்கிறவன் தான் வேலைக்காரன். இதே போலத்தான் விசுவாசமும் அது நம்மோடு கூட இருக்கிறது. ஆனால் நாம் எதை அதற்கு கட்டளையிடுகிறோமோ, அதற்கு உத்தரவு கொடுக்கிறோமோ, போ என்றால் போகும், வா என்றால் வரும், செய் என்றால் செய்யும். அதுதான் விசுவாசம். அல்லேலூயா. அப்ப வேலைக்காரனும் விசுவாசமும் ஒன்று போல இருக்கிறதை இங்கே இந்த வசனங்களில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது. இன்னும் இதை ஆழமாய் பார்க்கலாம். இப்ரேயின் புஸ்தகம் 11 அதிகாரம் 11:3, விசுவாசத்தினாலே நாம்